ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுசுகி நிறுவனத்துடைய கிக்ஸர் எஸ்எஃப் 250 பைக்கை பற்றின கம்ப்ளீட் ரிவ்யூ அண்ட் அதோடைய நிறைகள் மற்றும் குறைகள், கடைசியாக அந்த பைக்கை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த சுசுகி கிக்ஸர் எஸ்எஃப் 250 பைக்கை ஹோண்டா சிபிஆர் 250R மற்றும் ஃபேசர் 250 போன்ற பைக்குக்கு போட்டியாக களம் இருக்கிறாங்க. இந்த பைக் ஒரு ஃபுல் ஃபேர்டு டைப் ஆஃப் பைக். இந்த பைக்குடைய இன்ஜின் 249 சிசி சிங்கிள் சிலிண்டர் SOHC ஆயில் கூல்டு 4-வால்வ் இன்ஜின். அதிகபட்சமாக 26.1 பிரேக் ஹார்ஸ்பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். 22.6 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபியூல் டெலிவரி சிஸ்டமாக இந்த பைக்கில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 6-ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்லியும் டிஸ்க் தான், ரியர்லியும் டிஸ்க் தான். ஸ்டாண்டர்டாவே டூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுக்குறாங்க. ரெண்டு வீலுமே அலாய் வீல் தான், டியூப்லெஸ் டயர் தான். சஸ்பென்ஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் அண்ட் ரியர்ல ஸ்விங் ஆர்ம் கொடுத்துருக்காங்க. டேங்க் கெபாசிட்டி 12 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பொறுத்த வரைக்கும் 30 கிலோமீட்டருக்கு மேலேயும் எதிர்பார்க்கலாம். இந்த பைக் மொத்தம் ரெண்டு கலர்ல வருது, மெட்டாலிக் மேட் பிளாட்டினம் சில்வர் மற்றும் மெட்டாலிக் மேட் பிளாக். இந்த பைக்குடைய சென்னை ஆன்ரோட் பிரைஸ் 196,557 ரூபாய். இப்போ இந்த பைக்குடைய அட்வான்டேஜஸ் அதாவது நிறைகள்னு பார்த்தா, 250 சிசி கொண்ட இந்த பைக்குக்கு டூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டெலிவரி சிஸ்டமாக ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸும் இந்த பைக்கில் நல்லா இருக்கு. அண்ட் இந்த பைக்கில் கொடுத்துருக்கிற கிளிப் ஆன் ஹேண்டிலும் இந்த பைக்குடைய டிசைனும் நல்ல ஒரு ரைடிங் பொசிஷனை கிரியேட் பண்ணி தருது. இப்போ இந்த பைக்குடைய டிஸ்அட்வான்டேஜஸ் அதாவது குறைகள்னு பார்த்தா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைக்குடைய கூலிங் சிஸ்டமாக தான் சொல்லுவேன். என்னுடைய கருத்து, உங்களுடைய கருத்து என்னன்றத சொல்லுங்க. ஆனா இந்த ஆயில் கூலிங் சிஸ்டம் பத்தி சுசுகி நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பைக் உடைய சைடுலயே SOCS அதாவது சுசுகி ஆயில் கூலிங் சிஸ்டம்னு சொல்றாங்க. இந்த ஆயில் கூலிங் சிஸ்டம் மற்ற பைக்கில் இருக்கிற ஆயில் கூலிங் சிஸ்டமை விட பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. சிட்டி ரைடிங் இருந்தாலும் சரி, இல்லை ஸ்போர்ட்ஸ் ரைடிங்காக இருந்தாலும் சரி, இல்லை லாங் டிரைவ் போகிறதா இருந்தாலும் சரி, இந்த ஆயில் கூலிங் சிஸ்டமே போதுமானதுன்னு சொல்கிறாங்க. மற்றபடி சொல்கிற அளவுக்கு இந்த பைக்கில் பெரிய குறைகள் எதுவுமே கிடையாது, எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. கடைசியாக இந்த பைக்கை வாங்கலாமா வேண்டாமான்னு என்ன கேட்டால், தாராளமாக இந்த பைக்கை வாங்கலாம். ஃபுல் ஃபேர்டு டைப் ஆஃப் பைக்கை பிடிச்சவங்க, டிசைன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, சேஃப்டி ரொம்ப முக்கியம், ஸோ டூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பைக்கை தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டணும்னாலும் சரி, லாங் டிரைவ் போகணுன்னாலும் சரி, இந்த பைக்கில் இருக்கிற கிளிப் ஆன் ஹேண்டிலும் அந்த ரைடிங் பொசிஷனும் உங்களுக்கு ரொம்ப நல்ல கம்ஃபர்ட்டை தரும். நன்றி.